மக்கள்ஸ், நான் தான் இம்மார்டல் பிரின்ஸ். என்னப்பா இது எல்லா பக்கமே ஒரே கம்பேக்டா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி மார்வெல்ல ஆர்டிஜே டாக்டர் டூமா ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு. அதுவே இன்னொரு பக்கம் நம்ம தலைவன் பென்டன் நான் மட்டும் சும்மா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு காமிக் அப்டேட், கிராஸ் ஓவர் அப்டேட் சொல்லிட்டு நிறைய அப்டேட் வந்திருக்கு. அந்த மாதிரி பென்டனுக்கு வந்த எல்லா அப்டேட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இப்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்தி வச்சிருங்க. அது கூட ஒரு பெல் ஐகான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரி ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. இந்த வசனம் உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், இது ஹீரோ டைம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ காமிக்கான் நடந்துக்கிற உங்க எல்லாத்துக்குமே தெரியும், அதில் பென்டனுக்கான அப்டேட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரியே பென்டனுக்கும் அப்டேட் வந்துருச்சு, அதுவும் இந்த மாதிரி அந்த மாதிரி அப்டேட்லாம் கிடையாது, பயங்கரமான அப்டேட் வந்திருக்கு. அதுதான் பென்டனுக்கு ஒரு காமிக் சீரீஸ் வரப்போகுது. இந்த காமிக் சீரீஸ்லாம் பென்டனோட ஃபியூச்சரே இருக்கு, அது ஏன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ இந்த காமிக் சீரீஸை யார் கிரியேட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைனமேட் என்டர்டைன்மெண்ட். இவங்க கிரியேட் பண்ணதே ரொம்ப பாப்புலரான ஒரு காமிக் இதுன்னு சொல்லி பார்த்தோம்னா த பாய்ஸ். நீங்கள் பாய்ஸ் சீரீஸ் பார்த்துருந்தா நீங்க பாய் சீரீஸ் பார்க்கலாம், உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா இருக்கிறதுலயே ரொம்பவே ஆர்டரேட்டரா இருக்கும், அது ரொம்பவே பயங்கரமா கொடூரமா இப்படிலாம் இருக்குமாறா நினைக்கிற மாதிரி சில விஷயம்லாம் இருக்கும். அதுவும் நீங்க சீரீஸ்ல பார்த்துட்டு 50% மிச்சம் 50% காமிக்ல போய் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், அதே என்ன கருமண்டா அது அப்படின்னு இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு ஆர்டரேட்டர் சீரீஸை கிரியேட் பண்ணவங்க தான் டைனமேட். அவங்க கிட்ட போய் இப்ப பென்டன் சீரீஸை கொடுத்துருக்காங்க, அப்ப நினைச்சு பாருங்க பென்டன் சீரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த அப்டேட்டை பார்த்தோட ஒண்ணுமே புரியல, பென்டன் சீரீஸ் வந்து சின்ன பசங்க பாக்குறது, அதுவே டைனமேட் வந்து அடல்ட் சீரிஸ் எடிட் பண்றவங்க, இது ரெண்டுமே எப்படி செட் ஆகும், செட்டே ஆகாது அப்படினு சொல்லி பார்த்தேன். ஒண்ணுமே புரியலையா? அதுதான் பா, எனக்கும் புரியல. ஆனா அப்படியே கொஞ்சம் பேக் அப் பார்த்தோம்னா பென்டனோட ஒன் ஆஃப் தி கிரியேட்டர் ஆன டங்கன் பாத்தீனா பென்டனோட அடுத்த சீரிஸ் இப்பலாம் எடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு சில பல விஷயங்களை சொல்லிந்தாரு. அதுக்கு செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டுறோம், அந்த வீடியோ பார்க்கணும்னா அதுக்கு லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், வேணா செக் பண்ணி பாருங்க. இப்போ அங்க அவர் சொன்ன சில விஷயத்தை வச்சு பார்த்தோம்னா பென்டனுக்கு ஒரு அடல்ட் சீரிஸ் வந்தா நல்லா இருக்கும் அப்படினு சொல்லிந்தாரு. அடல்ட் சீரிஸ்னா உடனே அங்க போயிட வேணாம். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுதே. அடல்ட் சீரீஸ்னா என்ன மீன் பண்ணாருன்னா 18+ இல்லாம வைலன்ஸ்லாம் இல்லாம கொஞ்சம் மெச்சூரா மார்வல் மூவிஸ்ல பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் கிடைக்கிறோம் அந்த மாதிரி ஒரு சீரீஸை கிரியேட் பண்ணும் ஆசை இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதுவும் இல்லாம பென்டனுக்காக மார்வல் டிசி மாதிரி ஒரு பிரான்சைஸ் கிரியேட் பண்ணும்னு ஆசை இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து போட்டா பென்டன் ஒரு புது எறாக்குள்ள போக போதோ அப்படின்னு சொல்லி தோணுது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற பென்டன் வந்து ஃபுல்லா வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியே பென்டன்ல நிறைய காமிக்ல வந்திருக்கு, ஆனா அதுல ஸ்டோரி அவ்வளவு பெருசா ஸ்ட்ராங்கா இருக்காரு, ஆர்ட் ஸ்டைல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்காரு. ஆனா இதுக்கப்புறம் வரப்போற காமிக் கண்டிப்பா பயங்கரமா இருக்கும். எதை வச்சு சொல்றேன்னா ரீசெண்டா வந்த பென்டன் ஃபேன் மேட் தியரிஸ்ல பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி எல்லாமே கொடூரமா இருக்கும், 18+ இருக்கும், அப்படி இருக்க எல்லாமே ஃபேன்ஸ் ரொம்ப பிடிச்சி பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது. அந்த ஃபேன் மேட் தியரிய அனிமேஷனா மாத்தி அவங்களே பாக்குற அளவுக்கு ரொம்ப ஃபேன்ஸ்ல வளர்ந்துட்டாங்க. அது ரெண்டு மூணு ஃபேமஸான தியரிஸ் தான் நம்ம சேனல்லே வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம், அந்த வீடியோ வேணா செக் பண்ணி பாருங்க. அப்ப தெரியும் அந்த தியரிஸ் வந்து ஏன் ஃபேமஸ் ஆச்சு, எல்லா ஃபேன்ஸ்க்கும் ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்ப புரியும். இது எல்லாத்தையுமே கண்டிப்பா கார்ட்டூன் நெட்வொர்க் நோட் பண்ணிருப்பாங்க. நாமளும் இறங்கி கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த ப்ராஜெக்டை டைனமேட் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனா பென்டன் காமிக் கண்டிப்பா அடல்ட் சீரீஸா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகல. இந்த கம்பெனியை பார்த்தவரை எல்லாருமே அடல்ட் சீரீஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி இருக்கலாம், மேபி இல்லாம கூட போகலாம், ஆனா அடல்ட் சீரீஸா வந்தா பக்கமா இருக்கும். இப்ப நிறைய பேர் கேப்பீங்க இந்த காமிக்ல இப்ப எந்த பென்டன் வரப்போவாரு அப்படின்னு சொல்லிட்டு. பென்டன் கிளாசிக்கா இல்ல பென்டன் ஏடியன் ஃபோர்ஸ் அல்டிமேட்ல காமிச்ச அந்த பென்டனா, இல்ல பென்டன் ஆம்னிவர்ஸ்ல காமிச்ச அந்த பென்டனா? பென்டன் ஆம்னிவர்ஸ்ல ஒரு ஓபன் எண்டிங்கா முடிச்சு வைப்பாங்க. இந்த மாதிரி பென் குவென் கெவின் அவங்க எல்லாருமே உலகத்தை சுத்தி பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓபன் எண்டிங்கா முடிச்சு வைப்பாங்க, அதை கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேப்பீங்க. இப்ப வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா கார்ட்டூன் நெட்வொர்க் பென்டன் கிளாசிக்ல காமிச்ச அந்த பென்டன் மேல தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தெரியுது. எதை வச்சு சொல்றேன்னா கார்ட்டூன் நெட்வொர்க் ரீசெண்டா சோசியல் மீடியாஸ்ல போட்ட எல்லா போஸ்டும் சரி எல்லாமே பென்டன் கிளாசிக்ல வந்த அந்த பென்டன் ரிலேட் பண்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜில்லி ஸ்டோன் கிராஸ் ஓவர் சீரீஸ்ல பென்டன் கிளாசிக்ல காமிச்ச அந்த பென்டன் தான் வரப்போவாருன்னு சொல்லிட்டு அதுவும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்படி கார்ட்டூன் நெட்வொர்க் எல்லா பக்கமே பென்டன் கிளாசிக்ல காமிச்ச அந்த பென்டன் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பென்டன் கிளாசிக்ல வந்த அந்த பென்டனை வச்சு காமிக் ரெடி பண்ணதான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா தாறுமாறு தக்காளி சோட இருக்கும். யார் இடத்துல வந்து யார் சீன் அப்படுறது,
செஞ்சிருவேன். சரி ஓகே, இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பென்டன் ஃபேன் தான். அந்த வகையில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணனா இந்த மாதிரி கண்டென்ட்லாம் போட்டாலும் நீங்களாம் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் போடவும் முடியும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. அதில் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் கேட்டுக்கிறேன். சரி ஓகே, இப்போ பேக் டு டாபிக். இப்போ காமிக்கில் பென்டன் கிளாசிக்கில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம குஜாலா இருக்கிற நேரத்தில் குறுக்கு இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே பேக் போனோன்னா பென்டனோட சில கிரியேட்டர்ஸ் வந்து ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க, பென்டனுக்கு புது சீரிஸ் வந்துச்சுன்னா நாங்கள் பின்னோக்கி பார்க்க மாட்டோம், முன்னோக்கி தான் பார்ப்போம், எல்லாமே புது கான்செப்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு பார்த்தோம்னா பென்டனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாற்றி புது பென்டன் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் பென்டன் ரீபூட்டில் வந்த அந்த பென்டன் மாதிரி ஏதாச்சும் கந்தரகோல பண்ணாமல் தான் சரிதான். டேய் என்னடா மூஞ்சிது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இந்த காமிக் தான் பென்டனோட ஃபியூச்சரையே டிசைட் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன். அது எப்படின்னா கார்ட்டூன் நெட்வொர்க்கோட ஓனர் வந்து வார்னர் ப்ரோஸ். வார்னர் ப்ரோஸ் வந்து ஆல்ரெடி பல இடத்துல பல அடி வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பென்டனுக்கு புது சீரிஸ் ரிலீஸ் பண்ணோம்னா அது ஃபிளாப் ஆகுமா ஹிட் ஆகுமா எதுவுமே தெரியாம ரிலீஸ் பண்ணி அது ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா பயங்கரமா அடி வாங்குவாங்க. அதால அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா இந்த காமிக் ரிலீஸ் பண்றாங்க. இந்த காமிக் வந்து பயங்கரமா ஹிட் ஆகி பயங்கரமா ரேட்டிங்ல வந்து ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பிடிச்சி வச்சுன்னா அதுக்கப்புறம் அதே காமிக் வச்சோ இல்ல புது ஸ்டோரியை வச்சு புது சீரீஸை கிரியேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஹிட் ஆகும் தெரியும். அதனால பயங்கரமா பட்ஜெட் போட்டு அந்த சீரீஸை கிரியேட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ மக்களே நம்ம பண்ண வேண்டியதுல ஒன்னே ஒன்றுதான், அந்த காமிக் ரிலீஸ் ஆன உடனே அதை பயங்கரமா சப்போர்ட் பண்ணி அதை பயங்கரமா ஹிட் ஆக்கி வரணும். அது மட்டும் நம்ம கையில இருக்கு. அதை மட்டும் நம்ம பண்ணி பென்டன் ஃபேன்ஸ்லாம் இன்னும் இருக்கும், பென்டனுக்கு நம்ம இன்னும் சப்போர்ட் பண்றோம்னு காமிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கேட்குற மாதிரி பென்டனுக்கு ஒரு சூப்பரான அனிமேஷன்ல சூப்பரான பட்ஜெட் போட்டு பயங்கரமான ஒரு சீரீஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சிம்பிளா மார்வல் டிசியோட அதே பேட்டர்ன் தான் பென்டன் ஃபாலோ பண்றாங்க. மார்வல் டிசியில ஒரு காமிக் ரிலீஸ் பண்ணி அந்த காமிக் பயங்கரமா ஃபேன்ஸ் மத்தியில் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதை வச்சுட்டு ஒரு மூவியோ இல்லை வெப்சீரிஸோ கிரியேட் பண்ணுவாங்க. அதே பேட்டர்ன் தான் இப்போ பென்டன்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம சப்போர்ட் பண்ணி ஒரு ஹிட்டை கொடுத்தோம்னா அதை வச்சு ஒரு சீரீஸ் வரதுக்கு பயங்கரமான வாய்ப்பு இருக்குன்னு இதை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்கிற மாதிரி இதுதான் நம்ம கடைசி சான்ஸை கூட வச்சுக்கலாம் பென்டனுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கும், பென்டனுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு. இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், எல்லாமே மிஸ்ஸு. நம்ம பென்டனை நம்மளால் திரும்பி ஆஃபீஷியலாக பார்க்கவே முடியாது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணாக இருக்கு தம்பி, மறக்க முடியல. சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த பென்டன் காமிக் ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? எங்கள் அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பென்டனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நெருப்பு சிம்பிள் போடுங்க. நான் பார்க்கும்போது கமெண்ட் பாக்ஸே தீயாக பறக்கணும் அந்த மாதிரி போட்டுவிடுங்க. சரி ஓகே, அடுத்த அப்டேட் என்னென்னா ஜில்லி ஸ்டோன் கிராஸ் ஓவர் சீரீஸில் பென்டன் வரப்போகுது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கிராஸ் ஓவருக்கான டைட்டிலும் ஃபஸ்ட்டுக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைட்டில் என்ன வச்சிருக்காங்கன்னா கிரைசிஸ் ஆன் இன்ஃபினிட் பர்த் சொல்லி வச்சிருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் லுக் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஜில்லி ஸ்டோன் கிராஸ் ஓவரில் பென்டன் கிளாசிக்கில் வந்து அந்த பென்டனை காமிக்க போறாங்கன்னு சொன்னதுலேருந்து எப்படி அது செட் ஆகும் செட்டே ஆகாதே அப்படின்னு யோசிச்சிருந்தேன். மேபி இது ஒரு பெரிய கிராஸ் ஓவராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால கார்ட்டூன் ஸ்டைலில் ஏதாச்சும் என்ஹான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் லுக் வச்சு அப்படிலாம் ஒன்றும் இல்லை கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்குமே எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, பென்டன் கிளாசிக்கில் வந்து அந்த பென்டனை எப்படி இந்த கார்ட்டூனோட மேட்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அவ்வளோதான் மக்களே, இந்த மாதிரி பென்டன் அப்டேட்லாம் டக்கு டக்கு நீங்கள் பார்க்கணும்னு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய அப்டேட்லாம் தக்கி தக்கன்னு பார்க்க முடியும். சரி இப்போ வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்குமே ரொம்ப நன்றி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் பென்டன் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரட்டா மக்களே.